ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டஃப்டு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்காங்க, நேற்று அரைச்ச இட்லி மாவு ஒரு கப்பு. நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் இல்லாமல் ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க. நீங்கள் மூணு விசில் தாராளமாக விடலாம், அப்போ தான் இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ அடுத்தது இதில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிடலாம். சீரகத்தூள் அரை ஸ்பூன், அப்புறம் இதுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இட்லி மாவு எப்பவும் இருக்கும், அது கூட நாலு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சுக்கிட்டால் இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த டிஃபன் ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்குவோங்க. எல்லாமே எல்லா பால்ஸும் உருட்டிட்டேன். உருட்டின பால்ஸை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எல்லா பால்ஸும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இட்லி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நாம் எடுத்து வச்ச இந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நடுவில் வச்சு நீங்கள் உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணுங்க. இதுக்கு மேலே மாவு ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த இட்லியை. ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தெரியாத மாதிரி நம்ம இட்லி மாவு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க, நம்ம எடுத்துடலாம். இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டஃப்டு இட்லி ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.